வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மா இது போன்றது இருந்தும் நம்ம ரத்தம் ஏன் சிவப்பா இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்ம ரத்தத்துல ஹீமோக்ளோபின்ங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் ஒரு இரும்பு சத்து உள்ள புரோட்டீன். இந்த ஹீமோக்ளோபின் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனோட கலந்து ஒரு சிவப்பான கலரை கொடுக்குது. இந்த கலர் தான் நம்ம ரத்தத்தோட கலந்து ஒரு சிவப்பாக காட்சி அளிக்குது. மேலும் இந்த ரத்தத்தில் இருக்கிற இந்த புரோட்டீன் பொருள் தான் ரத்தம் என்ன கலரில் இருக்கும்னு முடிவு பண்ணுது. இப்போ ஸ்பைடர், ஆக்டோபஸ் போன்ற உயிரினங்களோட ரத்தத்தில் ஹீமோசயனின்கிற ஒரு புரோட்டீன் இருக்கும். இந்த ஹீமோசயனின்கிற புரோட்டீன் ஆக்சிஜனோட கலக்கும்போது ஒரு நீல நிறத்தை கொடுக்குது. இதனால அந்த ஸ்பைடருக்கும் ஆக்டோபஸ்க்கும் ரத்தம் நீல கலர்ல இருக்கும். இதே மாதிரி தான் பல உயிரினங்களுக்கு பல புரோட்டீன்கள் சுரந்து அது ஆக்சிஜனோட கலக்கும்போது வெவ்வேறு கலர்களாக கொடுக்குது. பொதுவாகவே ரத்தங்கிறது ஆக்சிஜனை கடத்துற ஒரு திரவம் தான். இந்த கலருங்கிறது முடிவு பண்றது இந்த புரோட்டீன் பொருளாக தான் அமையும். ஸோ இப்படிதான் ஒரு புரோட்டீன் நம்ம ரத்தத்தோட கலரை முடிவு பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.